இப்போ நம்ம இருக்கிற கோயில் பேர் சோழீஸ்வரர் கோயில்னு பேர். தில்லை நாயகி உடனமர் சோழீஸ்வர சுவாமி கோவில். இந்த கோயில் இருக்கிற ஊருக்கு பேர் சாமலாபுரம். சாமலாபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி போகிற ரோட்டில் கருமத்தாம்பட்டி இருக்குது. கருமத்தாம்பட்டியிலேருந்து தெற்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது சோமனூர். சோமனூருக்கு அடுத்தது சாமலாபுரம். இந்த சாமலாபுரம் வந்து இஸ் வெல் கனெக்டட் பை டவுன் பஸ்ஸஸ். சோமனூருக்கு ஏகப்பட்ட டவுன் பஸ், கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது, திருப்பூர்லேருந்து இருக்குது. இந்த திருப்பூர்லேருந்து வர டவுன் பஸ்ஸஸ் வந்து சாமலாபுரத்துக்கு வரும். கோயம்புத்தூர்லேருந்து வரதும் காரணம்பேட்டை அப்படிங்கிற திருச்சி ரோட்டில் இருக்கிற ஊர் வழியாக வந்தால் இங்கே வரும். இந்த கோயிலோட தலைப்புறம் இங்கே எழுதியிருக்காங்க, அதாவது உறையூரில் மண் மாறி பொழிஞ்சப்போ சோழனோட ரெண்டு அரசிகளும் வந்து அந்த ஊரை விட்டு ஓடி வந்து தப்பிச்சு இங்கே இந்த ஊரில் வந்திருக்கா. இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வந்து இருக்கிறது ஒரு அம்மாவுக்கு பேர் சிங்கம்மாள், இன்னொரு அம்மாவுக்கு பேர் சாமலம்மாள். இந்த சிங்கம்மாள் சாமலம்மாளில் சாமலம்மாளோட பெயரால் இங்கே இருக்கிறதா இந்த சாமலாபுரம். சிங்கம்மாள் அப்படிங்கிறவங்க இன்னும் அவங்களோட தங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்சிக்கு மண் மாறி பொழிஞ்சதால் யாரை வச்சு ஆட்சி செய்கிறதுன்னு தெரியாமல் யானைக்கு காசி தண்ணியை போட்டு அனுப்புகிற அப்படியே. அப்போ அந்த கோயில் இந்த ஊரில் வந்து அந்த குழந்தை விளையாடின்னு இருக்கு பிராமண குழந்தைகளோட. அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி அதுக்கு தலையில் வந்து மத்தளம் போடுது. அந்த யானை வந்து மத்தகத்தில் அந்த குழந்தையை தூக்கி வைக்க போகிறது. தூக்கி வைக்க போகும்போது அந்த அம்மா வந்து அதை பண்ணாது. அந்த அம்மா வந்து குழந்தை பயந்து போகிறது. பயந்து போகிற குழந்தைய அம்மா தூக்கி, இல்லைல்ல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த யானை மேலே ஏறிக்கோ, நீ தான் இனிமேல் அரசன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த அரசன் ஆகிற அந்த குழந்தைக்கு பேர் கரிகாலன்னு அந்த அம்மாவே பேர் வைக்கிறா. யார் அந்த சாமலாங்கிற அம்மா. வச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை எல்லோரும் வாழ்த்துறா. அந்த குழந்தை பட்டத்துக்கு வருது. இந்த கோயிலை கட்டுறான் அந்த குழந்தை. அந்த இன்னொரு அம்மாவுக்கு பேர் சிங்கம்மாள்னு பேர். சாமலம்மாளோட தங்கைக்கு பேர் சிங்கம்மாள். அந்த சிங்கம்மாளோட பெயரால் இருக்கிறது தான் சிங்காநல்லூர். சிங்காநல்லூருங்கிறது கோயம்புத்தூரோட ஒரு பகுதி. ஸோ இந்த சாமலம்மாள் சிங்கம்மாளோட கதையை தான் நீங்கள் இத்தனை நேரம் கேட்டிங்க. இது இந்த கோயிலோட ஒரு பிளேக்கு பெருசாக வச்சுருக்காங்க, அதில் தெரிகிறது. ரொம்ப வெல் மெயின்டைன்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள் இது. இங்கே பஞ்சலிங்கங்கள் இருக்குது. ஒரு ரைஸ்டு பெட்டில் இருக்குது இந்த கோயிலுக்கு. என்ன, சாமலாபுரத்துலேருந்து மங்கலம் அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிற ரோடு இருக்குது. மங்கலம் போய் அப்படியே திருப்பூர் போயிடலாம். அந்த மங்கலம் ரோட்டில் ஜஸ்ட்டு என்டர் பண்ணுற இடத்துலையே இருக்குது இந்த கோவில். இது 63 சந்நிதி. எதிர்வெயில் இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியல. ஸோ இதுதான் வந்து அந்த பியூட்டிஃபுல் மண்டபம். அந்த கோயிலோட ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது அம்பாள் சந்நிதி, அதுக்கப்புறம் இருக்கிறது சுவாமி சந்நிதி. ஸோ அதனால் 1200 ஆண்டுகள் பழமையானது தான் இந்த சாமலாபுரம் சோழீஸ்வர சுவாமி கோவில். ஸோ அதனால் இந்த பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்துக்கு நீங்கள் வரணும். இந்த கோயிலுக்கு வந்து தல புராணம்னு வந்து கிடையாது. அதாவது இந்த தல புராணம்னா நம்ம ரிஷிகள் சுவாமி வந்தது அந்த மாதிரி இல்லை. பட் இந்த அரசனை ஒட்டி இருக்கிற புராணம் தான் இருக்குது. அதான் நம்ம இத்தனை நேரம் பார்த்தோம். பட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில், சோழர் காலத்து கோவில். இது வந்து கரிகாலன்ற அந்த சுந்தர சோழனோட அப்போ அந்த கரிகாலன் கிடையாது. இந்த கரிகாலன் வந்து பின்னாடி 1200 ஆண்டுகளில் வந்த ஒரு கரிகாலன். ஆக்சுவலி அந்த ஒரிஜினல் கரிகாலன்னு நமக்கு தெரிஞ்ச கல்லணையை கட்டின கரிகாலன் இருக்கிறது. அந்த கரிகாலனும் பிறந்தது இந்த கொங்கு நாட்டில் தான். இந்த நாட்டை கொங்கு நாடும்பாங்க. இந்த கொங்கு நாட்டில் அவன் வந்து சேவூர்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வட கிழக்கு இருக்கிற சேவூரில் தான் அவனே பிறந்தான். ஸோ அதனால் கொங்கு நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நமக்கு ரிலேஷன்ஸ் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.